மனசினர்ந்த மாதிரி தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்ன போக வேண்டிய இடம் ரவி கோல்ட் தாங்க. புதிய நகைகளை உத்தரவாதத்துடன் நியாயமான விலையில் வாங்கிடவும் ரவி கோல்ட். போர்க்குற்றங்கள் நிகழவே இல்லை பொய்யுரைக்கின்றார் ராஜேந்திரகுமார். நாடாளுமன்றத்தில் சரத் வீரசேகர மறுப்பு. உலகில் முதல் நாடாக பெயரிடப்பட்ட ஸ்ரீலங்கா வெற்றிக்கு குவியும் பாராட்டுகள். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவோருக்கான முக்கிய அறிவிப்பு. கடன் பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் நீடிப்பு மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டில் குரங்குகளின் தொகை அதிகரித்து விட்டது மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. அரசு பணியாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க தீர்மானம். பட்டதாரிகளின் நியமனம் தொடர்பில் வெளியான தகவல். யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு நவீன பரிசோதனை கருவி சுகாதார அமைச்சினால் வழங்கி வைப்பு. கொழும்பில் கூடியது கூட்டமைப்பு தேசிய பிரச்சினை குறித்து கரிசனை. ஸ்ரீலங்காவை அதிர வைத்த தாக்குதல் மேலும் பல விடயங்களை அம்பலப்படுத்திய புலனாய்வு அதிகாரி. பதப்படுத்தப்பட்டது உயிரிழந்த கரும்புலியின் உடல். இலங்கையில் இறுதிப் போரில் போர்க்குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் இராஜாங்க அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் நேற்று வாதிட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றும் போது குறுக்கிட்ட சரத் வீரசேகர இலங்கையில் போர்க்குற்றங்கள் நடந்தன என்று அவர் சபையில் பொய் கூறுகின்றார் என்று கூறினார். கோடபாய ராஜபக்ச அரசு இறையாண்மையை காட்டி போர்க்குற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்க முடியாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார். அப்போது இடைமறித்த அமைச்சர் சரத் வீரசேகர இந்த நாட்டில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை, கஜேந்திரகுமார் இந்த சபையை தவறாக வழிநடத்துகின்றார் என்று கூறினார். உலகில் கொரோனா வைரஸை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி மாணவர்களை பாதுகாப்பாக பாடசாலைக்கு அழைத்து வந்த உலகின் முதல் நாடாக ஸ்ரீலங்கா திகழ்கின்றது என ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவில் உள்ள யூனிசெஃப் பிரதிநிதி இந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அத்துடன் மாணவர்கள் கல்வி கேட்பதற்கேற்ற இடம் பாடசாலை என அவர் தெரிவித்தார். அதனால் பாடசாலைகளை திறப்பது அத்தியாவசியமானது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் கொரோனாவின் ஆபத்து நீடிப்பதால் அனைத்து பாடசாலை மாணவர்களும் தங்கள் ஆபத்தை குறைக்க அத்தியாவசிய முறைகளை பின்பற்றி கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சகல பாடசாலை மாணவர்களிடமும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலத்தை நீடித்துள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் விண்ணப்பங்களை கையளிக்கும் திகதி ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 21 திகதியுடன் விண்ணப்பங்களை கையளிக்கும் திகதி முடிவடையும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. பாடசாலைகளூடாக விண்ணப்பிக்கும் பரீட்சார்த்திகள் அவர்களின் பாடசாலை அதிபர் ஊடாக விண்ணப்பிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வர்த்தகத்தில் நட்டமடைந்தவர்கள் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் வங்கிகளில் 4% மூலதன கடனை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்ப காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மூலதன கடன்களுக்கான விண்ணப்பங்களை 2020 செப்டம்பர் 30 வரை வர்த்தகர்கள் வங்கிகளில் சமர்ப்பிக்க முடியும் என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த கடன் திட்டத்தின் கீழ் 36,489 விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த 1,17,000,000 மதிப்புள்ள கடன்களுக்கு மத்திய வங்கி 2020 ஆகஸ்ட் 18 திகதி வரை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை தவிர ஆகஸ்ட் 18 திகதி வரையிலான பகுதியில் 25,365 பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு 68.5 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் குரங்குகளின் தொகை அதிகரித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டின் விவசாயிகள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குரங்குகள் தென்னை மரங்களையும் நாசப்படுத்துகின்றது. தாம் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தபோது நாட்டில் 10 லட்சம் குரங்குகள் இருந்தன. எனினும் தற்போது 20 லட்சம் குரங்குகள் நாட்டில் இருக்கின்றன. பௌத்த நாடு என்ற வகையில் இலங்கையில் விலங்குகள் துன்புறுத்தப்பட மாட்டாது. அத்துடன் அவ்வாறு துன்புறுத்தப்பட்டால் அதனை எதிர்க்க உரிமை குழுக்கள் இருப்பதாகவும் மைத்ரிபால குறிப்பிட்டார்.
இந்த நிலையில் இலங்கை மாத்திரமே மனித நுகர்வுக்காக வளர்க்கப்படும் உணவுக்கு மாறாக விலங்குகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதாகவும் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அரசு பணியாளர்கள் சேவையின் போது உயிரிழந்தால் நஷ்டஈடாக 20 லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பணியில் ஈடுபட்டுள்ள குடும்பத் தலைவர் ஒருவர் சேவையின் போது உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதற்கும் போதுமானதாக அமையாது. ஆகவே 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈட்டுத் தொகையை 20 லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் பதிவு செய்யப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்றவர்களுக்கு உரிய வகையில் நியமனம் வழங்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பட்டதாரிகளின் தொழில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாத தரப்பினர் தற்போது அரசாங்கத்தின் இந்த வேலை திட்டத்தை விமர்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது அரசாங்கம் பட்டதாரிகள் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தனது திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. தாம் பதவியில் இருந்தபோது வேலையற்ற பட்டதாரிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு எதுவுமே செய்ய தவறியவர்கள் இன்று அரசாங்கத்தின் திட்டங்களை விமர்சிக்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி ஆற்றிய உரையில் 60,000 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் நியமன விஞ்ஞாபனத்தில் 60,000 என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நியமன விஞ்ஞாபனத்தில் 50,000 என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வேறுபாடுகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நிறுவனங்களுக்கு தெளிவாகி நிராகரிக்கப்பட்ட பட்டதாரிகள் அது குறித்து மேன்முறையீடு செய்ய முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு 160 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நவீன பரிசோதனை கருவி சுகாதார அமைச்சினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் சி ஜமுனானந்தா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சினால் டிஜிட்டல் சிசி ஸ்கேனர் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 160 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இயந்திரம். இது இலங்கையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மட்டுமே தற்போது காணப்படுகின்றது. அடுத்ததாக தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோயாளிகளில் சில நோய்களை இலகுவாக இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். குருதிக்கலன்களின் நாடி நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது இந்த கருவி மூலம் இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதற்குரிய தகுதி வாய்ந்த வைத்திய ஆளணியினரும் அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் சிறுநீரகத்துக்கு செல்லக்கூடிய கலங்களில் ஏற்படும் மாற்றம் மற்றும் மூளைக்கு செல்லும் கலங்கள் இதயத்தில் ஏற்படுகின்ற அடைப்புகளை இலகுவாக கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இயந்திரம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டது வடக்கு மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைகின்றது என்று கூறியுள்ளார். பொதுத் தேர்தலின் பின்னரான தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரது இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த இந்திய உயர்ஸ்தானிகர், தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வொன்றினை காணும் பாணியில் இந்தியாவின் பங்களிப்பு தொடர்ந்தும் இருக்கும் என தெரிவித்தார். இச்சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தற்கொலை தாக்குதல்களை நடாத்திய தீவிரவாதி சஹரான் உள்ளிட்ட குழுவினர் தங்கியிருந்த இடங்கள் குறித்து கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நிலந்த ஜெயவர்த்தன ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இந்த தகவல்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்,
கடந்த 2009 உயிர்த்து ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நிலந்த ஜெயவர்த்தன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். கடந்த 2019 April 20 நண்பகலில் தீவிரவாதி சஹரான் ஹாசிம் உள்ளிட்ட தரப்பினர் தங்கியிருந்த இடங்கள் குறித்த தகவல்களை அப்போதைய போலீஸ் மாதிபரான பூஜித ஜெயசுந்தரவுக்கு வழங்கியிருந்ததாக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நிலந்த ஜெயவர்த்தன ஆணைக்குழு முன் சாட்சி அளித்துள்ளார். March 29 அக்கரைப்பற்று பிரதேசத்தில் சஹரான் மற்றும் அவரது சில உறுப்பினர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அப்பகுதியில் உள்ளவர்கள் கண்டிருப்பதையும் போலீஸ் மாதிபருக்கு தெரியப்படுத்தியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சஹரான் குழுவினரை கண்ட அரேபிய பாடசாலை ஆசிரியரின் தொலைபேசி இலக்கத்தையும் போலீஸ் மாதிபரிடம் வழங்கியிருந்ததையும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மாவனெல்ல பகுதியில் புத்தர் சிலை உடைப்பு வழக்கில் பிரதான சந்தேக நபராகிய இப்ராஹிம் சாதிக் அல்ஹக் என்பவர் மாத்தளை மறுக்கன பிரதேசத்தில் உள்ள சஹரானின் குழுவினருடன் பாசிக்குடா கடற்கரையோர பிரதேசத்தில் தலைமறைவாகியிருந்தமையும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் பிரதியொன்றை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்னவுக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும் நிலந்த ஜெயவர்த்தன கூறியுள்ளார். இதேவேளை கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் வழங்கிய சாட்சி மூலங்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹட்டன் நல்லதண்டி பிரதேசத்தில் அண்மையில் உயிரிழந்த அரிய வகை கரும்புலியின் உடல் பதப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்துவதற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த விலங்கின் உடல் பதப்படுத்தப்படும் விதம் குறித்து வனஜீவராசிகள் அமைச்சர் சி பி ரத்நாயக் நேற்று பார்வையிட்டுள்ளார். கடந்த மே மாதம் நல்லதண்ணி லாக்சபானா தோட்டத்தில் பொறியொன்றில் சிக்கிய இந்த கரும்புலியின் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டு மரணமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.